அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் முதலாவது விசாரிக்கப்படக்கூடியவர்கள் இந்த மூன்று பேர். யார் அவர்கள்? முதலாம் அவர் ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர். இரண்டாவது ஒருவர் காரி, குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர். மூன்றாவது ஆலிம், மார்க்கத்தை கற்று பேசக்கூடிய மனிதர். இந்த துறையிலும் இன்று பிரபலியும் தேவைப்படுகிறது. அல்லாஹ் அழைப்பான், ஷஹீத் ஏன் செய்தாய்? அவர் சொல்வார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் இறக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். அல்லாஹ் சொல்லுவான், மக்கள் உன்னை புகழ்ந்தார்கள், மக்கள் உன்னை ஷஹீத் என்று சொன்னார்கள், அதெல்லாம் சரி, நீ செய்தது அதற்காகவா? உன் உள்ளத்தை அறிந்தவன் நான், நீ பொய் சொல்லுகிறாய், உன்னை மக்கள் ஷஹீத் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தேன். யாரிடத்தில், யாருக்காக செய்தே? அவர்களிடத்தில் சென்று கூடிய வங்கிக்குள் காரி குர்ஆனை ஓதினாய், எதற்காக ஓதினாய்? அவர் சொல்வார், யா அல்லாஹ், உனக்காகத்தான். பொய் சொல்லுகிறாய் அடியாளே, மக்கள் உன்னை குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர் என்பதற்காகத்தானே குர்ஆனை அழகாக ஓதினாய். போய் பெற்றுக்கொள் நன்மை அவர்களிடத்தில். ஆலிம், மார்க்கத்தை கற்று பேசக்கூடியவர். அழைப்பார் அல்லாஹ், எதற்காக செய்தாய்? யா அல்லாஹ், உனக்காகத்தான் செய்தேன். அல்லாஹ் சொல்லுவான், இல்லை அடியானே, பொய் சொல்லுகிறாய், பொய் சொல்லுகிறாய். அல்லாஹ் பாதுகாப்பான், பொய் சொல்லுகிறாய். எதற்காக செய்தாய்? மக்கள் உன்னை அறிஞ்சிருந்து போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே. போய் பெற்றுக்கொள், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடிய மனிதராக இருந்தால், மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நபராக இருந்தால், உங்கள் ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் இதை கமெண்ட் செய்திருக்கிறார்கள், எத்தனை பேர் இதை லைக் செய்திருக்கிறார்கள், எத்தனை பேர் ஃபாலோ செய்திருக்கிறார்கள், மக்கள் இதை ஏற்றுக்கொண்டார்களா, மக்கள் இதை பார்க்கிறார்களா, நான் பிரபலியமாகி விட்டேனா, மக்கள் மத்தியில் எனக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, மக்கள் என்னை மதிக்கிறார்களா, மக்கள் என்னை அறிஞர் என்று போற்றுகிறார்களா, மக்கள் என்னை காரி என்று போற்றுகிறார்களா, மக்கள் என்னை சிறந்தவர் என்று போற்றுகிறார்களா என்று நீங்கள் பிரபலியத்தை மக்களிடத்திலே தேடிக்கொண்டிருந்தால், மறுமையில் அல்லாஹ் அழைத்து சொல்வான், யார் உங்களுக்கு லைக் செய்தார்களோ, யார் உங்களுக்கு கமெண்ட் செய்தார்களோ, யார் உங்களுடைய வீடியோக்களை ஷேர் செய்தார்களோ, அதைத்தானே எதிர்பார்த்தாய்? அவர்களிடத்திலே சென்று நன்மைகளை வாங்கிக்கொள், என்னிடத்திலே எதுவும் இல்லை, எனக்காக நீ எதையும் செய்யவில்லை என்று.